மறுபிறவி. இந்த மறுபிறவை பற்றியான இன்ஃபர்மேஷன் இன்றைக்கும் மக்கள் மத்தியில் அதிகமாக பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க அங்கங்கே. அதில் அதிகமாக நம்பப்படக்கூடியது பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க தான். ஏன்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கு படைச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த முதல்ல வந்து காக்காக்கு வைப்பாங்க, அதே மாதிரி ஆடு மாடுகளுக்கு வந்து கொடுப்பாங்க தன்னுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வட மாநிலத்தில் இது சம்பந்தமான ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்குங்க. புஷ்பா அப்படின்ற ஒரு 2 வயசு குழந்தை அந்த வீட்டில் வந்து வளர்ந்துட்டு இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, புஷ்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த குழந்தை வந்து என்னை புஷ்பாலாம் கூப்பிடாதீங்க, என்னுடைய பேர் மந்தீப் கவுர் அப்படின்னு சொல்லுது. அவங்க வந்து சரி குழந்தை ஏதோ விளையாட்டை தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை விட்டுட்டாங்க. ஆனால் மறுபடியும் இந்த நிகழ்வு தொடர்ந்து பல முறைகள் நடந்திருக்கு. அப்போ வந்து ஏன் அந்த மாதிரிலாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப அதட்டி கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்ன விஷயம், எனக்கு வந்து கல்யாணமாகி குழந்தையே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லியிருக்கு. இதை கேட்டவங்க ரொம்ப அதிர்ச்சி போயிருக்காங்க. இது வந்து சரியில்லை, இந்த குழந்தைய நம்ம பேசி எப்படியாவது புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அதை புரிய வைக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு முறை என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி அருவா இதெல்லாம் பார்த்து அவள் ரொம்ப பயந்து போயிருக்கா. ஏன் இந்த மாதிரிலாம் பயப்படுற அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் கேட்கும்பொழுது, என்னுடைய கணவன் இந்த கத்தியால் தான் கொலை பண்ணான், அதனால தான் இன்றைக்கி கத்தியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதை பக்கத்தில் வைக்காதீங்க, தள்ளி எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லியிருக்கு. இதை பார்த்தவொடனே அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவங்க இதை எல்லாத்தையும் பற்றி பேசும்பொழுது இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே விஞ்ஞானிகளுக்கு போகுது. அவங்க அந்த பகுதிக்கு வராங்க, இந்த இடத்துல நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் போயிட்டு இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது அங்கே வந்து மந்தீப் கவுர் அப்படின்ற ஒரு பெண் தன் கணவனால் கொல்லப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்திருக்கு. இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்து மதத்தை சார்ந்தவ தான். ஆனால் இவளுடைய வழிபாட்டு முறையை பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிய பெண்ணினுடைய வழிபாட்டு முறையாக இருந்திருக்கு. அந்த மந்தீப் கவுர் இறந்தா இல்லையா, அவளுடைய வழிபாட்டு முறையும் அப்படிப்பட்டதாக தான் இருந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சியாகவே இருந்திருக்கு. இதை தொடர்ந்து அந்த குழந்தைக்கு வந்து 10 வயசாயிருக்கு. அப்போ அவங்களுடைய அக்காவுக்கு திருமணமானப்போ இவ ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாள். ஒரு பெரிய வியப்பான ஒரு விஷயம் தான் இல்லையா. சரி, இந்த மாதிரி ஒரு மறுபிறவி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் 1974 நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் 1974 இதை பற்றியான ஒரு பெரிய ஆராய்ச்சியை நடத்துகிறாங்க. அப்போ 77% மறுபிறவின்றது உண்மை அப்படின்ற தகவலும் வெளியிட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு ஆச்சரியமான தகவல் பிரான்ஸில் நடந்திருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, வீட்டு வாடகைக்கு வந்தவங்களுக்கு ஒரு வீட்டை காட்டியிருக்காரு. ரொம்ப பிரம்மாண்டமான வீடு. அதை பார்க்க வந்தவங்களுக்கு அந்த பகுதி வந்து பரிச்சயமே இல்லாத ஒரு பகுதி. இதுக்கு முன்னாடி அவங்க அந்த பகுதிக்கு வந்ததே இல்லை. ஆனால் அந்த பெண்மணி அதை பார்த்த உடனே ஏற்கனவே அந்த பகுதியில் இருந்தா மாதிரி, அந்த வீட்டில் வாழ்ந்தா மாதிரியான நடவடிக்கைகளோடு இருந்தா. இது எப்படி சாத்தியம் சொல்லிட்டு அந்த பெண்ணிட்ட கேட்கும்பொழுது, இல்லைங்க இது எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு சொல்லியிருக்கிறா. ஸோ இது எல்லாமே வந்து இன்னைக்கு வரைக்கும் மறுபிறவி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா அப்படின்ற விமர்சனங்களோட தான் போயிட்டு இருக்கு லைஃப்.